வணக்கம் வெல்கம் பேக் டு டூ இத் தம்ளன் சேனல் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு ஸோ டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் டுவெண்ட்டி கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் ஸோ டூ வீக்ஸ்லேயே தேர்ட்டி கே சப்ஸ்க்ரைபர் அதிகமாகிட்டோம் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருபது வீடியோ தான் போட்டிருக்கோம் ஸோ இருபது வீடியோக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ டுவெண்ட்டி வீடியோஸில் ஃபிஃப்டிகேங்கிறது சாத்தியம் இல்லை தான் ஸோ நீங்கள் பண்ண வச்சிட்டீங்க அதையும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபிஃப்டி கேக்கு ஸ்பெஷல் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு டெக்கியில் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்கள் நான் அதையும் போடுறேன் அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரு வீட்லேயும் டிவி இருக்கும் ஸோ அந்த தான் சினிமாஸ் சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருப்போம் இப்போ மொபைல் வந்தனால மொபைல் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த மொபைலையே தேட்டர் எஃபெக்டாக மாத்திட்டோம்னா எப்படி இருக்கும் ஸோ இப்போ லாக்டவுன்னால தேட்டருக்கு எங்கேயுமே போக முடியாது ஸோ புது மூவி வந்துச்சுன்னா அமேசான் பிரைமில் வரும் இல்லை யூடியூப்ல வரும் ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மொபைல்லையே தேட்டர் எஃபெக்ட்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி

கத்திரிக்கோள் வேணும் இது மூணுமே இருந்தாலே போதும் அட்டை பாக்ஸு பெரிய சைஸில் எடுக்கணுமா இல்லை சின்ன சைஸில் எடுக்கணுமான்னு கன்ஃபியூஷன்லாம் வேணாம் நீங்கள் பெரிய சைஸாக எடுத்தாலும் பரவாயில்ல மீடியமான சைஸில் எடுத்தாலும் பரவாயில்ல பட் சின்ன சைஸாக மட்டும் எடுத்துடாதீங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா பாக்ஸோட ஏதாச்சும் ஒரு ஓப்பன் சைடை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ செலர்ட்டை போச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ பாக்ஸை அப்படியே தலகியலாம் திருப்பி இப்போ ஓப்பன் சைடில் இருக்க அந்த சைடில் உள்ள அந்த அட்டையெல்லாம் வந்து நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது ஸோ நான் கிழிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்த அட்டையை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இது நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது எந்த இடத்துலனு பார்த்தோன்னா அப்படியே பேக்கில் திருப்பி நம்ம நம்ம அட்டை பாக்ஸை ஒரு சைடு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம் அது மேலே வந்து இது அப்படியே நம்ம செலோடைப் போட்டு ஒட்டிக்கலாம் இது எதுக்கு வைக்கிறோம்னா வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் அண்ட் டாப்பில் ரெண்டு அட்டையுமே நம்ம செலோ டைப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா உங்களோட பாக்ஸை பெரிய சைடு வந்து திருப்பிக்குங்க நான் எப்படி வச்சுருக்கேன்னோ அதே மாதிரி வச்சுக்கோங்க சின்ன சைடு நீங்கள் பண்ணலாம் ஸோ வந்து உங்கள் நெக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த சைடும் அந்த சைடும் சாயும்போது கொஞ்சம் அரஸ்டான ஃபீல் உங்களுக்கு இருக்கும் ஸோ தான் உங்களை பெரிய சைடு எடுத்துக்க சொல்கிறேன் நீங்கள் பெரிய சைடு பக்கம் கட் பண்ணி உங்கள் நெக்கை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் நீங்கள் வந்து மூவி பார்க்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த பெரிய சைடு பக்கம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நான் எப்படி யூ மாதிரி போடுறனோ நம்ம நெக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காண்டி நான் யூ மாதிரி அங்கே இடத்துல கட் பண்ண போகிறேன் ஸோ கட் பண்ண வந்து கரெக்டாக இருக்காது நீங்கள் வந்து வச்சு பாருங்க நீங்கள் வந்து யூ மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணிட்டு உங்கள் நெக்கு வந்து கரெக்டாக இருக்கா இல்லை தரையில் இடிக்குதா அப்படின்னு பாருங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேட்டு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அந்த அட்டை வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஃபஸ்ட்டே கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள் நம்மளுக்கு இப்போ பாதி வேலை முடிஞ்சு மீதி விலையும் முடிச்சிடலாம் நம்ம அட்டை பாக்ஸுக்கு கீழே பார்த்தோன்னா கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கும் ஸோ அந்த கேப்பெல்லாம் வந்து நான் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் அப்படி உங்கள் வீட்டில் க்ளூகன் இல்லாட்டி நான் க்ளூகன் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் கீழே ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு நம்ம வீட்டில் பார்த்தோம்னா எல்லாருமே ஃபோனுக்கு வந்து பழைய தூக்கி போடாமல் வீட்டிலேயே வச்சுருப்போம் ஸோ அந்த பழைய கேஸை வந்து எடுத்துக்கோங்க இல்லாட்டி உங்கள் புது கேஸ் கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை எடுத்துட்டு நம்ம ரெண்டு சைடுமே க்ளூ போட்டு இதை வந்து கரெக்டாக சென்ட்ரா வந்து நான் எப்படி வைக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் வச்சு ஒட்டிக்குங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக ஒட்டியிருக்கா இல்லை அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கரெக்டாக ஒட்டலன்னா கரெக்டாக ஒட்டிக்கங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஒரு சார்ட் எடுத்துக்கலாம் ப்ளாக் கலர் சார்ட்டு ஸோ அந்த சார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல ஸோ அந்த இடத்துல மூணு சைடுமே நான் அந்த சார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இது எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மூவி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வியூ சூப்பராக கிடைக்கும் இது வந்து பிளாக் ஃபுல்லாக வந்து அந்த அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கனால உங்களுக்கு வந்து வியூ நல்லாயிருக்கும் ஆங்கிள் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்க்க வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் அதை ஒட்டிக்குங்க அப்படி உங்கள் வீட்டில் இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்கள் இதை ஒட்டாமல் பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும் ஸோ ஒட்டணும்னு அவசியம் இல்லை நான் ஒட்டிக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறம் தான் ரொம்பவே முக்கியமானதெல்லாம் பார்க்க போகிறோம் ஹெட்ஃபோன் மாட்டுறதுக்கு சார்ஜ் போடுறதுக்குலாம் எங்கே மாட்டணும்னு நான் சொல்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி அவுட்டர் சைடு அழகாக இருக்க நான் கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரைவேட் தேட்டர் பண்ணப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரெண்ட்லேயே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்க்குற மாதிரி நம்ம வந்து இந்த ப்ரைவேட் தேட்டருக்குள்ளே வந்து ஹெட்ஃபோன் நீங்கள் மாட்டி கூட கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி கேபிள் வந்து சார்ஜ் கூட போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் பண்ண போகிறோம் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் மொபைல் கவர் கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மொபைல் கவரில் எங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் இருக்குது எந்த இடத்துல யூஎஸ்பி போட்டிருக்குன்னு பாருங்கள் என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் ரெண்டுமே இருந்தனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ வந்து அப்படியே சைடில் திருப்பி நான் இந்த இடத்துல எப்படி போடுறனோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்குங்க ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ இதை கட் பண்ண போகிறதில்ல அப்படியே உள்ளே மடக்கி விட்டுருங்க ஸோ மடக்கி விட்டுட்டு இப்போ நீங்கள் யூஎஸ்பி கேபிள் மாட்டலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் ஹெட்ஃபோன் மாட்டலாம் ஸோ ஈஸியாக இருக்கும் ரொம்பவுமே நான் தான் பண்ணியிருக்கேன்

இருந்தாலும் பாருங்க ஸோ வந்து கண்ணுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் சில பேர் மொபைலில் நைட் மோட் இருக்கும் ஸோ அதை கூட நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேயர் நீங்கள் எம்எஸ் பிளேயர் யூஸ் பண்ணலாம் அது இப்போ சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க நானே பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிளே இட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நார்மலாக யூடியூப் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அதில் வந்து பிரைட்னஸ் ஏற்ற முடியாது அண்ட் வால்யூம் டவுன் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸ் போய் தான் பண்ண முடியும் மேலேருந்து ஸ்வைப் பண்ணி பிரைட்னஸ் கம்மி பண்ணோம் அது மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் எம்எக்ஸ் பிளேயரில் இல்லை மற்ற பிளேயரில் எப்படி லெஃப்ட் சைஸ் ஸ்வைப் பண்ணால் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் டவுன் ஆகுமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி கூட பண்ணலாம் அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்துருப்பீங்க உண்மையாலுமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் சொல்லணுன்னா தேட்டரில் வந்து நம்ம கடைசி சீட்டில் உட்காந்து பார்ப்போம்ல படம் ஸோ அந்த லெவலுக்கு இருந்துச்சு ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உணர முடியும் ஸோ நீங்கள் பண்ணுங்கள் அதே போல் சவுண்ட் எஃபெக்ட்டும் பக்காவாக தான் இருந்துச்சு அண்ட் இதுவே இன்னொரு டைப்பு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஐ மீன் பேக் சைடில் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஓட்டை போட்டு இந்த இடத்துல ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி வச்சிங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிடுறேன் மொபைல் தவறி நம்ம மூஞ்சியில் உள்ள சான்ஸ் இருக்குது ஸோ ஃபேஸில் உழுந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓவராக வலிக்கும் ஏன்னா ஒரு தடவை விழுந்திருக்கு எனக்கு அதான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இந்த சைடும் இந்த சைடும் மறைச்சுறனால சவுண்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹெட்ஃபோன் மாட்ட முடியாது யூஎஸ்பி கேபிள் மாட்ட முடியாது நம்ம இப்போ பண்ணியிருக்கிறதுல வந்து ஹெட்ஃபோன் மாட்டலாம் யூஎஸ்பி கேபிள் மாட்டலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இது மாதிரியும் பண்ணலாம் ஸோ இது மாதிரி பண்ணீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்லிட்டேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்களும் இது மாதிரி பண்ணுவீங்களா மாட்டிங்கனான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஸ்பெஷல் வீடியோ போடலாமா வேணாமான்னு அதையும் சொல்லுங்கள் நான் அதையும் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்த்துருக்க டு இ தமிழன் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பை